ಇದು ರಾಧಾನ ವೈಭವಿಸುತ್ತದೆ. ಇದು ವ್ಯಾಖ್ಯಾನತ್ವವಾಗಿದೆ. ಬ್ರಹ್ಮ ಸರ್ವಾತ್ಮ ಕಳೆದುಕೊಂಡಿ ವ್ಯಾಖ್ಯಾನ ಹೇಳ್ಕೊಂಡು ಕನಸಿ ಉಳಿಯಿತು. ಹರಿಯೇ ಅರಿಯನ ಎರಡನೇ ಹೇಳಿ ಹರಿಯೇ ಅರಿಯದ ಎರಡನೇ ಹೇಳಿ ಹರಿಯೇ ಅರಿಯನೇ ಎರಡನೇ ಮೂರು ಬೇರೆ ಸೋದರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಂದು ಸಿದ್ಧಾಳಿ ಬಂತ ಸ್ವಾತಂತ್ರ ಘೋಷಿಯಿಂದ ವೈಷ್ಣವ ದಿವಸ ಉಪನ್ಯಾಸ ಮಾಡಿ ಅದು ಬೇರೆ ಬಿಡಿ ಎಲ್ಲರಿಗೂ ಪೀಸ್ ಕೊಡೋದು. ಅದಕ್ಕೆ ವೈಷ್ಣವ ಪಡೆಯುತ್ತಾನ இணையிலிருந்தே ஈசருக்கும் ஆன்மோருக்கும் தெய்வம், இணையிலிருந்தே எம்பெருமான் நீ, இணையிலிருந்தே என் காதலன் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கி நாதன் நீ, நங்கறிந்தே இணையிலிருந்தே ஈசருக்கும் ஆன்மோருக்கும் தெய்வம் பிரம்மாவுக்கும் நீ ஸ்பஷ்டமாக மத்த தேவத்தை ஆசிக்கிற ஐசிக்கிற பாகத்தையும் நல்ல கதையும் நல்ல இருக்கா போற காணில ஒரு கொலால் சிரிக்கினால கீர்த்தியால் கேடிலும் வளர்ந்ததும் மடுக்கிலாகவேதலை ஆலவங்களை இந்து வாழும் அபகாடு மாறிவார் பேரிலும் பிறப்பெலும் பிறப்பழுக்க இத்திலேயே திரித்தது என்றது. காலில் உறுப்பதால் சேர்ப்பு வந்து நெருப்பு வரும் விசை போகுது. சிரிக்கினால கீர்த்தியால் கீர்த்தியை பார்த்தால் அது நல்ல கதை. அல்லது வரம்புத்தாரா கொண்டு சிக்கி இருக்காரு வரம்புக்கும் விடுக்கிறாத பேதையை கேட்டவர்களுக்கும் வருது. ரொம்ப வேலையை கொண்டு பீசி நெஞ்சிருந்தான். பார்வதி மகேஸ்வரர் ஆகாசத்தில் போனார். பார்வதி மாதா ரொம்ப வேலையை குடி வைக்கிறாரு. இதுதான் ஐஸ்வர்யம் கூட அப்படின்னா கொடுத்தா வாய்க்கு வந்தாங்க. வீர விஷயம் நம்ம அனுமானப்படுத்தணும். நீ கொடுத்து பாருங்க பணம் அழகாக ஆகுது. செத்து போவாள் நாளைக்கு போக முடியாது பண்ணணும் அப்படின்னா அது என்னால முடியாது. மோசம் ராஜியாயிலே விஷ்ணுனா வேற ஏதாவது இந்த ஊசி வைக்கிறே ஊசி போற வழியே நூல் வழியா பண்ணணும் போக முடியாது போதும்ல ஊசி போட நூல் தானே வரல. இந்த ஊசி போற வழியே நூல் வரும்போது போகுமா நெத்தி கடை கலந்தாலும் இவருடைய கால கட்டவர்களும் படுத்துள்ளது நாகத்தலை குழந்தை திருவூர் நாகத்தலை அலங்கம் கே அங்கில் நாகத்தலை பார்த்தவர்களுக்கும் ஆதி நடுவான் படித்தல திருவாரா சேர்த்து அபிஷேகம் நாகத்தலை குழந்தை திருக்குழந்தை அபிஷேகம் சேர்ந்து வச்சிருக்கார். கவிசிவம் சிவப்புகாரி வசதி விழா கொடுத்திருக்காரு. ஐந்து வச்சு கணக்கு விழா கொடுத்திருக்காரு. ஒரு துப்பட்டி போட்டு விட்டுருக்க பேசிட்டு தந்திர நாகத்தலை அரங்கம் சீரங்கம் பேர் அப்ப குழந்தை படுத்துள்ள அப்ப குழந்தை எழுந்து வந்துருங்க அங்கில் நம்ம அங்கில் படுத்துள்ளதெல்லாம் இருக்கு. நாகத்தனை பார்க்கலாம் இழக்கும் திருப்பார்க்கலாம் படுத்துருந்தார். இந்த பெருவாளர்கள்லாம் அன்போம் கூட யாரும் அழைச்சு ஆதரிக்கிறாரோ அவர் சமீபத்தில் வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க. திருவிழாவிற்கு முதலே வளர்வதற்கு ஒன்றாம் வயதில் நம்ம ஊரில் பிராமணர்கள் விசேஷமாக இருந்தார். சுந்தரராஜ பெருவாள் சொல்லி எல்லாரும் யாகம் பண்ணான். யாகத்தை ஒரு மூணு பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. யாகம் எல்லாம் முடிஞ்சது.
அக்ரசம் யாருக்கு பண்ணுவாங்க நல்லா இருக்காங்க நல்லா இருந்தது முறையில பெரிய துன்பத்து அவருக்கு பண்ணுவது சமாதானம் கேட்க முடியல அவருக்கு நல்ல சம்பாதனையே பண்ணலாம் பிராமணர் கூட இல்லை அப்படியே எல்லாரும் கோபம் இருக்கும் ரொம்ப பெரியவங்க அவ பண்ணா நீங்க வாங்கிட்டே அப்படின்னா மூவாயிரம் வருஷம் யோகத்தில் இருந்தாலும் தெரியப்படலாம் திருக்குழந்தை 3000 வருஷம் யோகத்தில் இருந்தார் அதனால் தெரியவே விட்டார் பழைய யோகம் ஓவியோ அறிவி சிவரோ அறந்தோ ஏதோ பெருந்தியோ வந்தப்படுறார் அவருக்கு பிருந்தாவனம் ராவணனுக்கு இருக்கு உடையவருக்கு பிருந்தாவனும் சேலங்கிறது திருமங்கையில இருக்கு பிருந்தாவனும் தெருக்குள்ள முடியல திருமங்கையில இருக்கு பிருந்தாவனும் தெருக்குழந்தையில தகவல்களோ லைஃப்ல வந்து சொல்லத்தாரும் அதனால தெரியுது அந்த மாதிரி நம்மளுக்கு அதுவாக்கு நினைச்சு ஐயே அவருக்கு யோகத்தில் இருந்து சொல்லுவான் மாமாயம் மாதவன் மாமாயம் அவங்க சொல்லியிருக்காங்க மாதவன் அவங்க சொல்லியிருக்காங்க வைகுந்த செல்வதால் கேவலிமே வைகுந்தன் அவரும் கருவி சாயம் சொல்லி இருக்கு அழகாக இருக்கு அதனால அழகாக சொல்லியிருந்தான் எல்லாரும் ஒரே மாதிரி வச்சிருக்கு கண்ணனுக்கு அசலத்திலிருப்பால் கண்ண திருமாதிரி கண்காட்சிக்காரியாக கண்ணன் தண்ணீர் என்படியா இருக்கும் ஆசியா ரொம்ப ஆசியம் தண்ணியை தண்ணீர்னா ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணன் அனுசரிக்கவில்லை என்ன பாக்கிய பிள்ளைகளோ எல்லாம் பாக்கிய நோக்கு அதே விதமான நோக்குடன் நோக்கு தபம் செய்து சொர்க்கம் பூஜன்ற சொந்தத்தை அனுபவிக்கிற அம்மாய் தாயே சொர்க்கம் பூஜன்ற அம்மாய் இந்த நோக்குன்ற போல வரலாற்று சாதத்துக்கு சாதம் வைக்கணும் தீய வரலாறு சாதி ஆட்சியாளருக்கு ஆங்காங்கு சரணாகதி முடிச்சு போட்டு வைப்பார் சிவாங்க முடிச்சு போட்டிருப்பான் சொர்க்கம் பூஜை சொல்றாங்க சுவர்க்கம் பூஜை கிருஷ்ணாவில் எப்படி அந்த சந்தோஷத்துல அதுக்கு வியாட்சியாக நிறைய பண்றாரு சொல்றதுக்கு ஆழ்வார்கள் விஷயம் வைகுண்டவர்கள் பரமாத்மா அனுபவம் அற்புதம் அது வரை சொல்லியிருக்க அது வைதிகேதத்து உபாக்கியாரம் உபகத்துல கடவுளத்துல இருக்கிற உபாக்கியாரத்தை வந்து தெரியும் வைதிகேதத்துல ஒரு தோப்புனார் யாகம் பண்ணார் யாகம் பண்ணா ஐயா லட்சம் கொடுத்தாரு கிடையாது பசுவாடு தான் பண்ணிருக்கேன்
எல்லா பசுமாவும் கலக்கிற மாடு இல்லாத வளர்ச்சி கலக்கிற மாடா இருக்கணும், வளர்க்காத இருக்கணும், கலக்கணும், கடன் இல்லாத இருக்கணும். அடுத்த மாசம் மறக்க போகிறத பதினோரு மாசம் தள்ளுபடி அந்த மாடில் தாங்க பண்ணா அதெல்லாம் புண்ணியம் கிடையாது. அப்போது ரொம்ப கலத்தம் தாங்க பண்ணா கூட புண்ணியம் கிடையாது. பசுமாடு தாங்க பண்ணிட்டு
அவர் முன்ன பின்ன எந்த வகுக்கு போயிருந்தாலும் நாலு பிராமணரை பார்த்து கேட்டு அந்த சௌதா அரசுன்னா அதுக்காக விமர்சனம் பண்ணுவாங்க. அதுக்காக நிகாரத்தை தட்டி வச்சிருந்தா நான் வந்து பயமுறையால் நான் வச்சிருந்தேன். இந்த பிராமண வாக்கு மக்கள் ஏற்பால் நல்லாவே சொன்னதால இந்த வாக்கு வளர்த்தால் எவ்வளவு விரும்புறாங்க, எவ்வளவு பிளாட் எவ்வளவு கேம்பர் இருக்கா வரல விரும்பினாலும் ஆகும். அவரு கேப் வந்து இருக்கு சொல்லாம அக்னிபாதிக்கு இல்லாத போட்டாலே இல்லை அசிரியர் இருக்கிறாங்களா நல்லதே பசி கொண்டு லோக்கமே போல இருக்கு. மிச்சம் மூணு நாள் அபிகாரம் பார்த்தாலும் மூணு வாரங்கள் இருக்கும். மூணு வாரங்கள் இருக்காங்க. எங்க அப்பா எல்லாரும் சுட்டு வருத்தப்படாத இருக்கணும், திரும்பி போனாலும் அப்பாசத்தோட இருக்கணும், கவலை இல்லாத இருக்கிறாங்க. சரி, ரெண்டாவது வரலாம் சொந்த லோகத்துக்கு போறதுக்காக ஒரு அகிரி வித்தியாவுக்கு தெரியும் சொன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். சத் பவங்கிரி சொல்றவன் அஜயம் சங்கமும் அத்தியாயம் சொர்க்கத்துக்கு போக சாதனமான அனுபவம் ஐயம் போகணும், அது எனக்கு தெரிஞ்சுக்கணும் போகணும்னா இந்த சொர்க்கத்துக்கு போக சொர்க்க சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சக்கராச்சார் அவங்காச்சார் மந்திராச்சார் எல்லாரும் பரமாத்மான போது அர்த்தம் இருக்கேன். ஒரு பரவம் வரலாம்னு அர்த்தப்படும் ஒண்ணும் வேண்டாம். சொந்த சொல்றோம் பரமாத்மா அனுபவம்னா சொல்றவங்க சொல்றவங்க வாசிதாரும் வேஷாக பண்ணிட்டாரு. சொல்றோம்னா பரமாத்மா அனுபவம் நோய் பேச்சு வருத்தம் முதல்ல அப்படின்னு சொன்னாலே கிருஷ்ணன் எடுத்து வழியாது. அந்த நோக்கு என்ன தவசு பண்ணியும் என்ன பக்தி பண்ணியும் பிரபத்தி பண்ணியும் ஒரு காரியத்தை செஞ்சுதான் பரமாத்மாவும் வரும். என்னாச்சார் தங்கதார் சம்பிரதாயத்தில் ஒரு காரி செய்வாங்க அவனே மோசம் கொடுக்கறாரு சொல்றாரு. அது நடந்ததா இருக்கா இந்த மோசம் பெரிய பழங்கால சுவாமி வைக்காது பிள்ளைக்கு
பிரச்சனை இருக்கிறார்கள் அதை போட்டு வேறு ஒன்றும் அவர்களுக்கு போகும்.